ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெறித்தனமான லோகோ எடிட்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, எடிட்டிங் சம்மந்தமாக எல்லா வீடியோ நம்ம போடுவோம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து கொஞ்சமே இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகும். 23 நிமிஷம் பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களால் நல்ல ஒரு லோகோ வந்து செய்ய முடியும். 23 நிமிஷமா அட பாவி, ஒரு ரேங்க் அடிக்கவே போயிட்டு வந்துடலாமடா. அவ்வளோ நேரம் பார்த்துனா லோகோ பண்ணுறதுக்குன்னா பாடி எனக்குன்னா நேரம் இல்லை. தம்பி நீ யாரு புதுசா கிளம்பி இருக்க திடீர்னு? ஆமாண்டா, உன்னை வச்சு செய்யறதுலயே கிளம்பி இருக்கான்டா. நீ பண்ற அநியாயம் அப்படி இருக்கா வெண். தம்பி நான் என்னடா அநியாயம் பண்ணேன்? நான் நாட்டா என் வேலையில நடா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பாடு, ஒரு லோகோ எடிட்டிங் எவனா 22 நிமிஷம் போடுவாங்களாடா? இவ்வளவு நேரம் பார்த்து எப்படா செய்யறது? போறாங்கட்டு, ஒரு PLP ஃபைலா கொடுத்துட்டு அழகா செஞ்சுட்டு போய். தம்பி PLP ஃபைல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சால் ஓனா பண்ணு சரியா? அது மட்டும் இல்லாமல் எங்கே பாரு, உனக்கு பிடிக்கலன்னா கிளம்பிடு. அனாவசியமாக வியாபாரத்தை கெடுக்காத சரியா? வியாபாரத்தை கெடுக்கிறாண்டே பாப்போண்டாடே. இந்த 23 நிமிஷம் ஆடா, 23 நிமிஷத்தில் உன்னை எப்படி வச்சு செய்கிறேன்னு மட்டும் பாடுறாடே. பார்த்துக்கிட்டே எங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அனாவசியமா. அங்கே பாருங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பாஸ்வேர்டு வந்து எப்போ வேணாலும் சொல்லுவேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 லெட்ரு, அதில் வந்து 4 லெட்ரு வந்து வேட்ஸாக இருக்கும், மிச்சம் 4 லெட்ரு வந்து நம்பராக இருக்கும். ஒவ்வொரு நம்பராக நான் வீடியோவில் எப்போ வேணாலும் சொல்லுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போ வேணாலும் பாஸ்வேர்டு ஒவ்வொரு நம்பராக சொல்லுவேன், அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக்சல் ஆப்புக்குள்ள வந்துட்டோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக் இருக்குல்ல, அந்த பேக்கை வந்து ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணணும். அதுடைய பாஸ்வேர்டு எல்லாமே வந்து வீடியோவில் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 லெட்டர், ஓகேவா? அதில் வந்து 4 லெட்டர் வந்து வேர்ட்ஸாக இருக்கும், மிச்சம் 4 லெட்டர் வந்து நம்பராக இருக்கும். அதில் ஒவ்வொரு நம்பரும் நான் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வீடியோவில் எப்போ வேணாலும் திடீர்னு டுட்டோரியல் போயிட்டுருக்கோம். டுட்டோரியல் போயிட்டுருக்கும் போதே பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் ஒவ்வொரு நம்பராக சொல்லுவேன். அதில் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பக்கத்தில் ஒரு நோட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கடைசியில் தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு எல்லாம் கடைசியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்து போயிடறாங்க. அதனால தான் இந்த ஒரு வேலையை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பலடின்ஸ். எதுனடா பேருனா என்ன பண்ணுறது, இப்படி தான் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு வந்து நான் பேக்கில் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் தேவையான உங்கள் சேனலோட நேமை வச்சுட்டு கரெக்டாக அந்த பேடிங்கில் போயிட்டு ரெண்டு பக்கமே இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த ஓரத்தில் ஏன்னா அந்த ஃபாண்ட் வந்து கொஞ்சம் நீட்டு நீட்டமாக இருக்கிறனால அங்கங்கே கொஞ்சம் பக் இருக்கும். அதனால் வந்து அங்கங்கே நான் சொன்ன மாதிரி அந்த பேடிங்கில் போயிட்டு நீங்கள் இழுத்து விட்டுருங்க. ரைட்டாக இழுத்து விட்டு இப்போ வந்து AFT முத்து, இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு தான் பண்ணுறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மாங்க, நான் வாட்டை தேர்ந்தெடுத்தேன், அதை தேர்ந்தெடுத்ததில் இதான் வந்துச்சு, இந்த பேர் தான் வந்துச்சு. அதோட இதுக்கு பண்ணேன் லோகோ, அவ்வளோதாங்க சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட் போட்டு சேவஸ் இமேஜ் கொடுத்து கஸ்டம் போட்டு அல்ட்ரா வச்சுக்கலாம். அல்ட்ரா வச்சுட்டு சேவ்டு கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி டுட்டோரியல், அதாவது நான் பண்ணும்போது டுட்டோரியல் பண்ணும்போது உங்களுக்காக லோகோ இதை மாதிரி பண்ணணும்னு வச்சிங்கன்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போடணும். அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது தான் இவரோட நேம் இருந்துச்சு, நான் சும்மா தேர்ந்தெடுத்ததில் இதில் ஒன்று இருந்துச்சு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்க் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2000 × 2000 சொல்லிட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட்டாக ரெண்டையுமே கொடுத்து மேலேயும் பாருங்கள், மேலேயும் டாப்பம் பாட்டம் ரெண்டுலேயுமே வந்து 2000 × 2000 சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டால் இதே மாதிரி எம்டி லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் என்ன பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த ஒரு இதை தொட்டு உங்களுக்கு PSCC-னா என்னன்னே தெரில மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்டி லேயரை வந்து இதே மாதிரி கலரில் சாம்பல் கலரில் மாற்றிடுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கு தெரியும். எம்டி லேயராக இருந்தால் ஒன்றுமே தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு PSCC-னா என்னன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலை போயிட்டு வாய் கொள்ளதுங்க, செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு டவுன்லோட் என்னது PSCC ஃபுல் டுட்டோரியல்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய்ட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை சீல்டு பேக் இருக்கும், அங்கே வந்து எக்கச்சக்கமாக சீல்டு பேக் இருக்கும். எக்கச்சக்கமா இருக்கா? வாயிலடிங்க இருக்கிறதே 4-5 சீல்டு பாக்கி, இதுல வேற எக்கச்சக்கன்னு சொல்றான் பாருங்க. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்றா, ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது திடீர் திடீர் நடுவில் வந்துடுறாங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீல்டு பேக்கை வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் எக்கச்சக்கமாக இருக்கும். ஐயோ எக்கச்சக்கனா வேணாம், 4-5 இருக்குங்க சரியா? ஏன்னா நடுவில் வந்து குட்டையை கிளப்பிடுறாங்க, எதுக்கு தான் தேவையில்லாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நான் நிறைய லோகோ பேக் நான் கொடுத்துருப்பேன். இதில் எது வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் சேனலுக்கு வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு ஹவு மேக் ப்ரோ என்ன என்ன சொல்ல,
ஐயோ வாய் குழந்தைங்க ப்ரோ, என்னோட லோகோ வச்சே நான் பண்ணணும், அதாவது என்னோட கேரக்டர் பிஎன்ஜி வச்சே நான் பண்ணணும் இருக்கேன்னா அடுத்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ அதான் வந்து போடலான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு எந்த வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த இதை வேணா இதை எடுத்துக்கலாம். நான் வந்து எதை தேர்ந்தெடுக்கணும் எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை வச்சு பார்ப்பேன். இது நல்லா இருக்கா? ப்ளூ கலரு. அவன் ஏதோ கையை ஒரு மாதிரி வச்சுருக்காங்க, அதான் ஒரு மாதிரி இருக்குது. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் இறக்கி பண்ணி பழசு எதை வச்சோமோ அதே வச்சிடும். இந்த வெள்ளைக்கொண்டை தான் எனக்கு பிடிக்கும், அதனால் வெள்ளைக்கொண்டையை வச்சிடலாம். கொடுத்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்குமா அப்படி, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கோங்க, நமக்கு பிடிக்கல. அது ஏதோ முடி நீட்டு நீட்டமாக இருக்குங்க, சரியில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இச்சே இதே ஆட் பண்ணிடுவோம். இதே ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணால் சின்னது பண்ணிடுங்க. சின்னது பண்ணிட்டு கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி சைஸ்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் தான், கரெக்டாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீல்டை வந்து லைட்டாக வந்து சின்னது பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து லைட்டாக வந்து சின்னது பண்ணிடுங்க. ஓரளவுக்கு சின்னதுங்க, ரொம்ப சின்னது பண்ணிடுறாங்க. கரெக்டாக வச்சுருங்க, நான் வைக்கிற மாதிரி அவங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மேலே வைக்கிறோம்ல இந்த கேட் பீஞ்சையும் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்டேஷன் பண்ணுறோமோ அதில் தான் வந்து நம்மளோட என்ன பண்ணுறோமோ அது வந்து வெறித்தனமாக வரும். அதையும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. எவ்வளோ கரெக்டாக நான் வைக்கிறேன், அதே மாதிரி அந்த தலை வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் இருக்கணும். அந்த கை எல்லாம் கரெக்டாக வைங்க, சரியா? ரொம்ப கீழே இறக்கி வச்சுட்டிங்கனாலும் அசிங்கமாக இருக்கும், அதனால் கரெக்டாக வந்து வச்சுருங்க. ஏன்னா லோகோன்றது நார்மலாக ஒரு தமிழில் கூட முடியறதுக்கு போகிறது கிடையாது. நம்மளோட சேனலோட பெர்மனண்ட் லோகோவாக இருக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சீல்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு கலரை மாற்றினா அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு டின்ட்டுன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, இப்போ வந்து லோகோவில் உள்ள கலரை தான் நீங்கள் வைக்கணும், ஓகேவா? இப்போ லோகோவில் இந்த டிஷர்ட்டில் உள்ள கலரை வந்து வச்சுருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா இன்னரில் வந்து கரெக்டாக வந்துச்சு. இந்த லூமினஸ் வந்து கரெக்டாக மைனஸ் ஜீரோவில் வச்சுட்டா தான் அந்த இன்னரில் மட்டும் வரும், பிளாக் கலரில் வந்து அந்த கலர் வந்து வராது, சரியா? ஒரு தடவை புரியலன்னா திரும்பி ஒரு தடவை பாருங்கள், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அந்த கீழே உள்ள சீல்டு இருக்குல்ல, அந்த சீல்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த இதையும் டூப்ளிகேட் போட்டுக்கலாம். போட்டு லீனியர் டச் பண்ணிடுங்க. லீனியர் டச் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி ஒரு ரேஸோவில் 7 வாங்கி ரைட்டாக, அப்போ தான் வந்து ஒரு லைட்டான எஃபெக்ட் வந்து அந்த லோகோ மேலே இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு லீனியர் டச் போட்டு போட்டிங்கன்னா இப்படி வருதா. இதில் பார்த்தீங்கன்னா 10 வைங்க, 10 ஒரு கூடவே வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, 10 போதுங்க. என்ன பண்ணுங்கன்னா திரும்பி ஃபோட்டோ லைப்ரரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்கள், வெயிட் ஃபார் சம் டைம். நம்ம வந்து ஃபாண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பிக்சல் ஆப்பில், அந்த ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா AFT முத்து. உங்கள் சேனல் நேம் என்னவோ அதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்னது பண்ணுவீங்க, ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக வச்சுட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் லோகோ வந்து. அதனால் ரொம்ப பெரிய நேம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒன்று இன்சீல் மாதிரி வச்சுருங்க. இப்போ AFT அப்படின்றதே அவர் பெரிய சேனல் நேம் தான், அதை தான் வந்து நான் சின்னது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இது அந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப நெளிஞ்ச மாதிரி இருக்குல்ல, அதனால் வந்து மேலே உள்ள அந்த ட்ரையாங்கிள் ஆப்ஷனை தொட்டு லைட்டாக அந்த பக்கம் லெஃப்ட் சைடு இழுத்து விட்டிங்கன்னா அப்படி ஒரு இது மாறிடும், சரியா? மாறிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செலப்பிசல் அந்த ஃபாண்ட்டை AFTன்ற ஃபாண்ட்டை வந்து செலப்பிசல்ஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அப்படியே எக்ஸ்பேண்டில் போயிட்டு -3 கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த இன்னர் மட்டும் லைட்டாக உள்ளக்க வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த இன்னர் இருக்கும்போதே லீனியர் அந்த லேயர் ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா தனியாக வந்து அது லேயராக வந்து ஃபார்ம் ஆயிடும், சரியா? இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த தனியாக லேயர் ஃபார்ம் ஆகிருக்கல அதை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த லைட்னிங்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த லைட்னிங் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி மெட்டாலிக் ஃபீல்டில் வந்துடும், வெறித்தனமாக இருக்கும். இதை வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த பெவல்னு இருக்கும் பாருங்களேன், வெயிட் பண்ணுங்கள் கிடையாது எங்கே தெரியுறா அந்த இருக்கு பாருங்கள், இந்த பெவல் வந்து கரெக்டாக வந்து ப்ளூர் வந்து நான் வைக்கிற மாதிரியே ஒரு 12 வச்சுருங்க. 12 வச்சுட்டிங்கன்னா மெட்டாலிக் மாதிரியே இருக்கும் அந்த ஃபாண்ட்டு பார்க்க, வெறித்தனமாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபோன் அடிக்க வேறு செய்கிறாங்க, இது சப்ஸ்கிரைபர் தான். ஒரு தடவை ஃபோன் அடித்தா விட மாட்டாங்க பாருங்களேன், ஒரு தடவை ஃபோன் அடிச்சுட்டா சரி கட் பண்ணி விட்றாங்க, அடுத்த ஏதாச்சும் வேலை பார்த்துட்டுனா திரும்பி அடிச்சுட்டு இருப்பாங்க, இதான் எனக்கு வெறுப்பாகும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா அவங்கவுங்களுக்கு 1000 வேலை இருக்குது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எக்கச்சக்கமான வேலை இருக்குது. நான் வீடியோ போடுறதே வாரத்துக்கு ஒரு தடவை போடுறேங்க, திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னங்க பண்ணுறது? ஒரு டுட்டோரியல் எடுக்க கூட மாட்டுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூரை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ தேவையில்லாமல் இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்பி செலப்பிசல்ஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ செலப்பிசல்லாம் பண்ண வேணாம், ட்ராப்ஸோட கொடுத்து என்ன கலரோ அந்த கலருக்கு வச்சுக்கோங்க. அந்த லோகோ பின்னாடி என்ன கலர் இருக்கோ அந்த கலரை வந்து வச்சுருங்க. அதாவது ரெட் கலர் தானே நம்ம அந்த டிஷர்ட்டில் இருக்குது, அதனால் அந்த ரெட் கலர் வச்சுருக்கோம். வச்சுட்டு ட்ராப் சைடோட ப்ளூரெல்லாம் மைனஸ் பண்ணி விட்டு டிஸ்டன்ஸ் ஒரு 9 வச்சுட்டு, இது ஒரு மெட்டாலிக் ஃபீல்டில் இருக்கேன்னா நீங்கள் வந்து அந்த கலரை கொடுத்துக்கலாம். நான் வந்து இது இதே கொடுத்துக்கினேன், சரியா? ரெட் கலர்னால் ரெட் கலர் வைக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வைங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து முத்துன்னு இருக்குல்ல,
இதையும் பார்த்தீங்கன்னா அந்த நான் வைக்கிற பாருங்க அந்த ட்ரையாங்கில் தொட்டு லெஃப்ட் சைட் லைட்டாக எழுத்துட்டிங்கன்னா ரொம்ப வளைஞ்சிருக்க ஃபாண்ட்டு ஓரளவுக்கு இதாகிடும். ஏன்னா அந்த ஃபாண்ட்டே அப்படி தான், வேறு வழி இல்லைன்ற மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முத்துன்றதுக்கு அப்படியே செலபிசல்ஸ் இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபார்மை கொடுத்து எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மைனஸ், ஏன்னா வந்து இது பெரிய ஃபாண்ட்டாக இருக்குல்ல, 3 வச்சா கரெக்டாக வராது, அதனால் 4 வைக்கிறோம். 4 வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், லேயர் ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெவல் வந்து வச்சுருங்க. இது வந்து நீங்கள் லேயர் ஃபார்ம் செலெக்ஷன் கொண்டு போய் மேலே எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த லேயரில் தான் அந்த பெவல் பண்ணணும், சரியா? அது வந்து உங்களுக்கு புரிஞ்சால் ரைட்டு தான். ஆங்கிள் வந்து கரெக்டாக நான் எவ்வளோ எந்த டிகிரியில் வைக்கிறோனோ அதே மாதிரி ஆங்கிள் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் ஒரு 8, இன்டென்சிட்டி ஒரு 53 இவ்வளோ வச்சுருங்க, சரியா? அதே மாதிரி இந்த ப்ளூரு 8.6 இருக்குது, அதே மாதிரியே வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டின்டன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை தொட்டிங்கன்னா அந்த கலர் வந்து மாறும். இப்போ வந்து இந்த கலரில் வந்து நம்ம என்ன லோகோவில் என்ன கலர் வைக்கிறோமோ அந்த கலர் தான் வைக்கணும். ப்ளூ கலர் வச்சுருக்கீங்கன்னா ப்ளூ கலர் வந்து வைங்க, அது அவங்கவுங்கள்ட்ட விருப்பம், சரியா? இப்போ வந்து நம்ம ரெட் கலர் நம்ம வச்சுருக்கோம், ஏன்னா வந்து அதான் நம்ம லோகோவில் வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்தீங்கன்னா அந்த கீழே உள்ள நார்மல் முத்துன்னு லேயர் இருக்குல்ல, அதையும் இதையும் மெச் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட போகிறதுல. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இது வந்து கரெக்டாக மைனஸ் பண்ணி கரெக்டாக பிரித்து எடுத்துக்கணும். இது எதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன். இந்த ஃபாண்ட் எதுக்குன்னா கீழே வந்து ஒரு மாதிரி கலரில் வர்றதுக்கு தான், செலவு பீசல்ஸ் பண்ணிட்டு. உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு கூட போய் பாருங்கள், ஏன்னா எத்தனை எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது சத்தியமாக புரியல. இது வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இது வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா செலபி செல்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட்ட மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ப்ளஸ் ஐக்கான் மோடில் போயிட்டு மைனஸ் கொடுத்துருணும். மைனஸ் கொடுத்துட்டு கீழே கரெக்டாக பாதியாக பிரிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஒரு 3 மைனஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து இதே மாதிரி கிரேடியண்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலரு, கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ரைட்னஸ் இல்லாத ரெட் கலர், ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெட் கலரு, அடுத்த கிரேடியண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லாத ரெட் கலர், ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வேணும்னா வைக்கலாங்க, இல்லைன்னா நார்மலாகவே வந்து கலரை வந்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து கரெக்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக, ஏன்னா வந்து எதுக்கு இந்த வீடியோ இவ்வளோ நேரத்துக்கு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்ப்பாங்க, சரியா? உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியணும், புரியாமல் கொள்ளாமல் என்னவோ வந்து ஸ்பீட் பண்ணி போட்டு போகிறது ஒரு விஷயமே இல்லை, ஈஸியாக போயிட்டு போயிடலாம். எனக்கு வாட்சவர்ஸ்க்காகவோ எதுக்காகவோ நான் பண்ணல, உங்களுக்கு புரியணும், புரிஞ்சு பண்ணாதான் லோகோ, சரியா? ஒரு 23 நிமிஷம் உங்களோட நாளில் வந்து நீங்கள் ஒதுக்கி செய்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு என்ன சொல்ல ஒரு வந்து என்னோட சொல்ல வந்தேன். இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து இந்த பிக்சல் நட்ஜ் வந்து வச்சு எதுக்கு பண்ணுறோம்னா கரெக்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃபாண்ட்டும் அந்த மேலே உள்ள ஏஃப்டின்ற ஃபாண்ட்டும் கீழே உள்ள அந்த முத்துன்ற ஃபாண்ட்டும் கரெக்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும். திரும்பி ட்ராப் ஷேடோ பண்ணி இந்த முத்துன்ற ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அந்த ரெட் கலரை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது 3D மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து கொண்டு வரும். ஆங்கிள் வந்து 60 வச்சுருங்க, சரியா? வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இப்போ பண்ணியாச்சு. பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா திரும்பி ட்ராப் ஷேடோ மேலே உள்ள ஏஎஃப்டிக்கு ட்ராப் ஷேடோ கொடுத்து அதையும் டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணிவிட்டு கலர் வந்து ரெட் கலர் வச்சுருக்கோம். நீங்கள் உங்களோட இதில் என்ன கலர் வைக்கிறீங்களோ, உங்களோட லோகோ, உங்கள் பின்னாடி ஷீல்டு, இல்லை ரெண்டுலேயுமே என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து அந்த கை வந்து மறைச்சிடணும் கரெக்டாக, இல்லைனா அசிங்கமாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிடுங்க, அந்த ஏஎஃப்டி முத்து ரெண்டையுமே சேர்த்து டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா செலபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அப்படியே 7 8 7 வச்சுருங்க. 7 வச்சு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்து ஃபுல்லாக இதாகும். அதில் வந்து நீங்கள் வந்து கீழே உள்ள கருப்பு கலரில் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கீழே உள்ள லேயரில் தான் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கு தான் வந்து டூப்ளிகேட் போட சொன்னேன். திரும்பி எக்ஸ்பேண்ட் போயிட்டு 5 வச்சுட்டு ஓகே கொடுத்து ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஃபாண்ட்லேருந்து கொஞ்சம் பிளாக் கலர் அடிச்சுட்டு தெரியும். அப்புறம் பண்ணிட்டோமா, பண்ண வேண்டி என்ன பண்ணால் இந்த ஒரு குயிக் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணிட்டு ஃபாண்ட் எந்த டிசைனில் இருக்கோ அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் வைக்கிற மாதிரிங்களேன். இதே மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஃபாண்ட்டோட இதில் வந்து கரெக்டாக அப்படியே வரைஞ்சிட்டு அப்படியே வாங்க, கரெக்டாக கொண்டு வாங்க, சரியா? இது வந்து இது உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து தான், கரெக்டாக நீங்கள் கொண்டு வரணும், வெறித்தனமாக அப்போ தான் கொண்டு வர முடியும். லோகோ வேணும்னா கரெக்டாக நான் கொஞ்சம் செலவழித்து தான் பண்ண முடியும், சரியா? ஏதோ அடுத்தவங்க கொடுத்த PLP ஃபைலில் பண்ணிட்டு போகிறதுனா வேஸ்ட்டுங்க. அதே மாதிரி PLP ஃபைல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் அந்த லோகோவை பண்ணுவாங்க, சரியா? உங்களுக்குன்னு ஒரு லோகோ க்ரியேட் பண்ண நினச்சிங்கன்னா இதே மாதிரி தான் பண்ண முடியும், சரியா? அடுத்த வீடியோக்கு அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னா மேக் யுவர் லோகோ, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து ஒன்று சேர்த்துருங்க, கடைசி பாயிண்ட்டுக்கு ஒன்று சேர்த்துட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுத்து பிளாக் கலரில் வச்சுருங்க, சரியா? அடுத்த வீடியோ என்ன போடலாம்னு பார்க்குறீங்கன்னா இந்த நம்மளோட கேரக்டர் பீஞ்சிலே எப்படி லோகோ வந்து பண்ணுறது அதை பற்றி தான் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுங்க அந்த மார்க்கிங்ஸோட செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்தெந்த கார்னர் இருக்கோ அந்த கார்னர்லனா லைட்டாக வந்து இப்படி கொம்பு மாதிரி வரைஞ்சி விட்ருங்க. நான் வைக்கிற மாதிரிங்களா இதே மாதிரி வரைஞ்சி ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுத்து விட்ருங்க. இது எல்லாமே நான் கீழே உள்ள டூப்ளிகேட் லேயரில் தான் பண்ணிகிட்ருக்கேன், அது நான் போகும். மேலே உள்ள லேயரில் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டுக்கு மேலே வந்து அந்த கருப்பு கலர் வரும், அதனால் கீழே ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு பண்ணணும், சரியா?
நீங்கள் உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு தடவை பாருங்கள் சரியா. புரியலைன்னா பார்க்குறதுல ஒன்றுமே இல்லை சரியா. திரும்பி திரும்பி பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அதனால் வந்து பாருங்கள். இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறேன்னு தெரில. கரெக்டாக இதே மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் வச்சுட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் ரைட்டாக நீங்கள் இப்படி பண்ணால் தான் வந்து வெறித்தனமாக இருக்கும். நீங்கள் லோகோ இன்ட்ரோ என்னென்னவோ பண்ண போகிறீங்க, அடுத்து இந்த லோகோ வச்சு தான் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து கரெக்டாக ஒரு நல்லதாக பார்த்து பண்ணுங்கள் சரியா. இதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் இல்லாமல் இருக்க மறந்துட்டேன் நினைக்கிறேன். அந்த இடத்துலையும் இப்படி வந்து வரைஞ்சி விட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுத்து விட்டோம்னா பிளாக் ஆயிரும். திரும்பி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கார்னரில் கொண்டு வந்துட்டோம்ல, அடுத்த ஒரு கார்னர் இங்கே பாருங்க. இந்த இடத்துலலாம் கரெக்டாக வந்து இதாகாமல் இருக்குது. இதே மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து இந்த இதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்து கொம்பு வரைஞ்சி விட்ருங்க. வரைஞ்சி விட்டு கரெக்டாக அப்படி கொண்டு வந்து இணைச்சி விட்ருங்க. ஒரு இதுலேருந்து ஒரு இது இணைச்சா தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு நூல் மாதிரி ஓடும் சரியா. இணைக்காமல் இருந்தீங்கன்னா நூல் மாதிரி ஓடாது. அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி குயிக் செலெக்ஷன்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இருங்க. எவ்வளோ நேரம் வாய்ஸ் பண்ணுறதுங்க, தொண்டை தண்ணினா வத்து போகுதுங்க, போங்கங்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் கொம்பு மாதிரி வரைஞ்சி விட்டுலாம். வரைஞ்சி விட்டுட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுத்து விட்ருங்க. கொடுத்து விட்டு திரும்பியும் அந்த சர்க்கிளுக்கு அந்த ரெக்டாங்கிளுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பியும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். திரும்பியும் இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு யாரோ ஃபோன் அடிச்சிருக்காங்க போல மாப்பிள்ள. யார் யாருன்னே தெரியலங்க. ராங் நம்பர். யாராவது சப்ஸ்கிரைபர் கூட்டிருப்பாங்க, அப்புறம் பேசலாம் ரைட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க. ஆ ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் வரைஞ்சி விட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துல நாலு காரணங்கள்லையுமே இதே மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள் சரியா. இதே மாதிரி கரெக்டாக அந்த இது கொம்பு ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக வந்து வரைஞ்சி விட்ருங்க. வரைஞ்சி விட்டுட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் அவ்வளோதான். இது எல்லாமே டூப்ளிகேட் லேயர் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க சரியா. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே நான் கரெக்டாக வந்து வரைஞ்சி விட்டாச்சு. வரைஞ்சி விட்டோன்னா அடுத்து என்ன பண்ணணும் மாப்பிள்ளனா, நீங்கள் வரைஞ்சி விட்டது இருக்குல்ல அதில் ஏதாச்சும் தேவையில்லாமல் எந்த இடத்துலையாவது மிஸ்ஸிங் பண்ணினீங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் சரியா. இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒழுங்காகவே கொம்பு வரல. அதனால் இதையும் கொஞ்சம் நீட்டி விட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுத்து விட்ருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. அப்புறம் வேறு எந்த இடத்துலையும் உங்களுக்கு பாருங்கள், வேறு எந்த இடத்துலையும் கேவலமாக இருந்துச்சுன்னா திரும்பியும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் தான் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த கேட்ரி பீஜர் டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு லீனியர் ஆச்சு கொடுத்துட்டு கிளேசியம் ப்ளூ கொடுத்து விட்ருங்க. அப்போ வந்து லைட்டான ஒரு எஃபெக்ட் வந்து வரும் உங்களுக்கு. எஃபெக்ட் வந்து வந்தோடனே என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே வந்து கம்மி பண்ணி வச்சு 35-46 இவ்வளோ வச்சுக்கலாம். வச்சுட்டு கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை டூப்ளிகேட் லேயர் போடுங்க. அந்த ஃபாண்ட் டூப்ளிகேட் லேயர் போட்டு லீனியர் வச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வைக்கிற மாதிரியே ஒரு 20 வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா ஒரு கலரான 20 ஒரு 15 வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், அதை பாருங்கள். அது இல்லைனா ஒரு மாதிரி கலர் இல்லாமல் இருக்கும். அதனால் கரெக்டாக லீனியர் டச் போட்டு திரும்பி அதை வந்து மெச்சு டவுன் பண்ணிடுங்க. ஏன்னா லேயர் வந்து நிறைய தேவைப்படும். அதனால தான் அப்பப்போதுக்கு நான் வந்து உங்களை போட சொல்கிறேன் அப்படி. இப்போ எல்லாமே பண்ணியாச்சு இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு என்ன பண்ணனா இந்த ஒரு சீல்டு, இப்போ சீல்டு இருக்குல்ல, அந்த சீல்டை வந்து என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் லேயர் போட்டுருங்க. டூப்ளிகேட் லேயர் கீழே இருக்குல்ல, அதை வந்து ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்குன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து ஸ்ட்ரோக்கில் மாற்றிடுங்க. ஸ்ட்ரோக்கில் மாற்றிட்டு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் வந்து, ஏன்னா பிளாக் கலரில் இருக்குது இந்த சீல்டு ஃபுல்லாமே இப்போ பின்னாடி, அதில் வந்து ஸ்ட்ரோக்கில் மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 18 கரெக்டாக 18 வைங்க. 18 வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைன் வந்து உங்களுக்கு தெரியும், வெறித்தனமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு கேட்ரி பிஎன்ஜி இருக்குல்ல, அந்த கேட்ரி பிஎன்ஜிலையும் டூப்ளிகேட் லேயர் போட்டு நீங்கள் அந்த ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து மாற்றி விட்டுட்டு ஸ்ட்ரோக்கையும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாற்றிட்டு ஒரு நான் வச்ச அளவுக்கு இதை வச்சுட்டு லீனியர் டச் பண்ணிடுங்க. லீனியர் டச் பண்ணிட்டு திரும்பி ஒரு டூப்ளிகேட் போட்டு கிளேசியன் ப்ளூர் இப்படி எதுவும் பண்ணனா பண்ணுங்க. நான் கண்ட மணிக்கு பண்ணுவேங்க, கொஞ்சம் நல்லா வரும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வச்சுருங்க சரியா. வேறு ஒன்றும் இல்லை, ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் போட்டு நம்ம கிளேசியன் ப்ளூர் கொடுத்துட்டு லீனியர் டச் போடுறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இவை எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து லோகோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இது எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, ஒன்றதையும் பொறுமையாக பண்ணாதாங்க புரியும் கண்டிப்பாக. எந்தெந்த இடத்துலனா சேர்க்கணும் மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எப்போவுமே லீனியர் டச்சோட லீனியர் டச் சேருங்க சரியா. அதனால் கீழே உள்ள லேயரோட பார்த்து பார்த்து சேருங்க. இப்போ வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லைனியை ஃபுல்லாமே இது பண்ணிட்டோம். பண்ணோன்னே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள இந்த இது இருக்குல்ல இதை வந்து அமைக்க விட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகிரும். இப்படி வந்து நீங்கள் லோகோ பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்து நீங்கள் வந்து ஐயோ ஜேபிஜி இல்லைங்க, சாரி அது பிஎன்ஜியாக மாற்றி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்த தடவை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு லோகோலையோ இதில் யூஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ண தேவையில்லாமல் இருக்கும் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ லைப்ரரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா, வெயிட் பண்ணுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்மளோட அந்த லோகோ பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி பிஎஸ்சிசியில் அந்த இருக்குது பாருங்கள், மெடோ லோகோ மேக்கிங் பேக்கேஜ்னு இருக்குல்ல, இதில் வந்து நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த விட்ஜெட்னு, அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி விட்ஜெட்டில் ஒரு இது வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டி லேயரை வந்து கீழே க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த எம்டி லேயரில் போய்ட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் மாற்றிட்டு என்ன பண்ணணும்னா ஃபில்லில் கொடுத்துக்கணும். ஃபில்லில் கொடுத்துட்டு ரெட் கலர்,
அதாவது நீங்கள் என்ன லோகோவில் என்ன கலர் ப்ளூ கலர்னால் ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் தானே யூஸ் பண்ணுறேன், அதனால் ரெட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு லோகோ இருக்குல்ல அந்த லோகோவை அப்படி நான் எதுக்கு மெல்ட் டவுன் பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு இப்போ புரியுதா? மெல்ட் டவுன் பண்ணால் தான் இதை மாதிரி ஜூம் பண்ணி வைக்கும்போது எந்த ஒரு இதுவுமே பார்ட்டிகள் எதுவும் மிஸ் ஆகாமல் வரும். இதை மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த ரெக்டாங்கில் லைட்டாக இந்த பக்கம் ஸ்லைட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா, அப்படி ஓவர்லே கொடுக்கலாம், இல்லை லீனியர் டச் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஓவர்லே தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எந்த ஒரு பிளெண்டிங் மோடும் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், மேலே இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். நார்மலில் வச்சு பாருங்கள், நார்மல்லையும் நல்லா தான் இருக்குது, பட் ஓவர்லேனா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. அது உங்கள் இஷ்டம், அது உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களோட லோகோ கலரை பொறுத்து நீங்கள் அது பண்ணுறது தான். இப்போ மேலே உள்ள அந்த நார்மலோட அந்த நார்மலான லோகோ இருக்குல்ல, அதை வந்து டூப்ளிகேட் போட்டு கிளேசியன் ப்ளூர் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து மேலே உள்ள லேயருக்குல அதுக்கு வந்து ட்ராப் ஷேடோ கொடுத்து விட்ருங்க. ட்ராப் ஷேடோ கருப்பு கலரில் கலரில் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் 17 வச்சுட்டு இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 17 ஒரு 30 வச்சுருங்க. சரியா 30 வச்சுட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ பண்ணி இந்த பக்கம் லெஃப்ட் சைடோட கார்னரில் ட்ராப் ஷேடோ பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் வெறித்தனமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கீழேயும் வேணா வச்சுக்கலாம், கீழே வச்சால் அந்தளவுக்கு நல்லா இல்லை, அதனால் கீழே வந்து வேணான்னு எனக்கு தெரிஞ்சு கீழே வந்து வைக்காதீங்க, நல்லாயிருக்காது. லெஃப்ட் ரைட்டு வந்துட்டு ட்ராப் ஷேடோ வந்து கொடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ரைட்டாக இப்போ எல்லாமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள், ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் போயிட்டு கலர் வந்து மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ரொம்ப கலராக இருக்கு மாப்பிள்ள எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எல்லாத்தையுமே பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிடுறேன். பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு உள்ள 4 லெட்டர் சொன்னால அது வந்து மெடோ அப்படின்றது தான் பாஸ்வேர்டு. அப்புறம் உள்ள மிச்சம் 4 லெட்டர் வரல 2 லெட்டர் சொல்கிறேன். 19 சரியா? 19 மேடோ 19 மிச்ச உள்ள 2 லிட்டர் எப்போ வேணாலும் வரலாம். சரியா? இப்போ வந்து சைஸ் வந்து கரெக்டாக வந்து இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இந்த லீனியர் நான் எம்டியில் கிரியேட் பண்ணி எஃபெக்ட்ஸில் போயிட்டு அந்த ஒரு இதை கொடுத்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்னத்தை கொடுத்தேன்னு. அதை வந்து லீனியர் டச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக அழகாக இருக்கும், அது பார்க்கவே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும், லோகோவை பார்க்கவும் செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, வெயிட் பண்ணுங்கள். சேவ் கொடுத்துட்டு ஐயோ வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ப்ரிவியூவில் பண்ணது, ப்ரிவியூவில் பண்ணதில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஓவர்லே கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் வந்து கிளேசியம் ப்ளூ கொடுத்துட்ருங்க, கொடுத்து விட்டு லைட்டாக பின்னாடி உள்ள லோகோ இருக்குல்ல அதில் வந்து லைட்டாக வந்து ஒரு 8-3 கொடுத்து விட்ருங்க. 3 இல்லைனா 3 கரெக்டாக இருக்கும். 3 கொடுத்து விட்டு பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக வந்து ப்ளூர் அடித்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுங்கள், லீனியர் ஆச்சுலேயே பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நார்மலாக ஓவர்லேயில் கொடுத்து விட்டு தப்பாக போச்சு, நீங்களே பார்த்து பண்ணிடுங்க. சரி, லீனியர் டச்சில் கொடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கலர் வந்து செம்மையாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் லீனியர் டச்சே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னலை, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 பாஸ்வேர்டு சொல்லிவிட்டேன். மிச்சம் இருக்கிற பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 94. ரைட்டா? ஃபஸ்ட்டு உள்ள நான் 6 பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கோம். இப்போ கடைசியில் 2 பாஸ்வேர்டு 94. இது எல்லாத்தையும் சேர்ந்து கேல்குலேட்டரில் போட்டால் தான் பேக் வந்து அன்லாக் ஆகும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே உள்ள லேயர் இருக்குல்ல, இதை வந்து இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக வாங்கி. ரைட்டா? இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் திட்டின்னு வேணாம்னு சொல்லிட்டு எடுப்பேன். அதனால் உங்களோட விருப்பம் தான், உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் உங்களோட லோகோ வந்து இருக்க போகுது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டதை மெச் பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சா ஓரளவுக்கு? நானும் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கேங்க, இருங்க வெயிட் பண்ணுங்கள். எம்டியில் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே டூல் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி ரெட் கலரில் மாற்றிடுங்க. ரெட் கலரை அதை வந்து ஒரு எம்டியில் கிரியேட் பண்ணிவிட்டு தான் இந்த ஸ்ப்ரே டூலை யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து எம்டியிலேயரை வந்து லீனியர் டச் பண்ணிவிட்டு அங்கங்கே எந்தெந்த இடத்துல உங்கள் கேட்ரு பிஞ்சு இருக்கோ அந்தந்த இடத்துல இந்த மாதிரி ரெட் கலரில் அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா, சேவ் டு கேலரி கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அடோப் லைட் ரூம் இருக்குல்ல, இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடோப் லைட் ரூம்னா நம்மளோட லோகோ இருக்குல்ல, நம்மளோட லோகோவை வந்து இப்படி கிளிக் பண்ணி ஆடுன்னு கொடுத்துக்கலாம். உங்களோட மொபைலோட ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இந்த ஸ்பீடு வந்து இருக்கும் ஆட் ஆகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு டக்குன்னு, வந்தோடனே என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணுங்கள். வந்தோடனே இந்த ஐயோ எதுக்கு தெரிய வெளியே வந்தோனே தெரியலையே, இதுங்க திரும்பி உள்ளக்க போவோம். உள்ளக்க வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இது லைட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஒரு விஜெட்டை தொட்டு விஜெட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த கலரில் போய்ட்டு டெம்பரேச்சரும் மைனஸ் பண்ணி வச்சுருங்க. அது இது பண்ணலன்னா பண்ணலாம். இது வந்து பண்ணுறதுனால என்னென்னா கலக்கரேஷன் கொஞ்சம் வந்து லோகோ வந்து என்ஹான்சிங் பண்ணி சில பேருக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சில பேருக்கு வந்து இது பிடிக்காது, அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டையும் கரெக்டாக கம்மி பண்ணி விட்டுலாம், பிளாக்கையும் கம்மி பண்ணி விட்டுட்டு இந்த டீட்டெயில் ஷார்ப்பனிங் நாய்ஸ் ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே கூட்டி விட்டுக்கலாம். ஷார்ப்பனிங் லைட்டாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் லோகோட எழுத்து எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்டி முத்துன்னு இருக்குல்ல, அந்த முத்து வந்து நான் ஒயிட் கலரில் வச்சுருப்பேன். இந்த ஒயிட் கலரும் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் என்ன இல்லைங்க, உங்களோட ஃபாண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அப்புறம் வந்து செலப்டி செல்ஸ் வாண்டை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மைனஸ் பண்ணி
ஒயிட் கலரை மைனஸ் பண்ணிட்டு கீழே வந்து லைட்டாக ஒரு பிளாக் கலர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு கலர் வந்து வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிடுங்க, பாஸ்வேர்டு வந்து அன்லாக் பண்ணிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், பாய்.